வணக்கம் நண்பர்களே. இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோஸ் செடிகளுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் ஒரே மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க. ரோஸ் செடிகள் நாங்கள் நர்சரியில் வாங்கும்போது பெரிய பூக்களாக இருந்தது, அதன் பிறகு எங்களுடைய கார்டனில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பூக்களின் சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குது, ஆனாலும் பூக்கக்கூடிய பூக்களும் வந்து விரிகிறதே கிடையாது, வேகமாக கருகிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. வெயில் காலங்களில் நம்ம ரோஸ் செடிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து தரமான முறையில் இருக்கும் பட்சத்தில் நம்ம ரோஸ் செடிகளில் அதிகமான பூக்கள் பூக்குங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம்லாம் நான் சொல்கிற முறைப்படி 3 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் செடிகளினுடைய வளர்ச்சிகள், என்னுடைய செடிகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி தளிர்களுமே வந்து உங்களுடைய செடிகளில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. பாருங்கள், என்னுடைய செடிகளில் தளிர்களுக்கு பஞ்சமே கிடையாது, அதிகமான தளிர்கள் விடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டுகள் பூக்களுமே வந்து என்னுடைய செடிகளில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நான் இது கொடுக்கக்கூடிய முக்கியமான உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம். அதே மாதிரி உங்களுக்கு ஜீவாமிர்தம் தேவைப்பட்டது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜீவாமிர்தத்தை நான் கொரியர் பண்ணி விடுறேன். அதே மாதிரி ரோஸ் செடிகளில் பூக்கள் வந்து அதிகமாக பூக்களை, அதே மாதிரி பூக்கக்கூடிய பூக்களுமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸை பார்க்கலாம். குறிப்பாக நம்ம உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ அல்லது நம்ம செடிகளுக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ பாட்டில் இருக்கக்கூடிய மண்ணை ஓரளவுக்கு நல்லா கைகளால் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா பாட்டில் இருக்கக்கூடிய மண் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி உரங்கள் கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம். டெய்லி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த செம்மண் வந்து ரொம்பவே இறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், அதை நீங்கள் கூடுமான வரைக்கும் நம்மளுடைய கைகளாலே வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பளபளப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் செடிகளுக்கு நைட்ரஜன் சத்துக்கள் வந்து வேகமாக போய் சேருங்க. ஏன்னா சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து வேகமாக போய் சேரும் பட்சத்தில் தான் நம்ம செடிகளின் வேர்கள் வந்து பலப்படும், அதே மாதிரி தளிர்களுமே வந்து அதிகமாக வரும். நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களுமே வேகமாக நம்ம செடிகளுக்கு வந்து போய் சேருங்க. மண்ணை வந்து மறக்காமல் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை கிளறி விட்டதுக்கு பிறகு நீங்கள் வந்து தண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை உரங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி கொடுத்துக்கிட்டே வரலாம். இன்றைக்கான ஃபர்டிலைசர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. முட்டை ஓடுகள் தான் நாம் இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம். முட்டை ஓடுகளில் வந்து அதிகமான கால்சியம் சத்து இருக்கிறதுனால நம்ம செடிகளின் வேர்பகுதிகளில் இதை கொடுக்கறதுனால செடிகளில் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பூக்கக்கூடிய பூக்களின் சைஸுமே வந்து ரொம்பவே பெருசாக இருக்குங்க. என்னுடைய மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி உரங்கள் நான் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வரேன். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை வந்து கொடுத்துக்கிட்டு வர்றதுனால என் செடிகளின் வளர்ச்சிகள் வந்து அதிகமாக இருக்கும். முட்டை ஓடுகளை நீங்கள் பவுட்ரு பண்ணியும் கொடுக்கலாம், இல்லை வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சும் கொடுக்கலாம், இல்லை இதே மாதிரி நொறுக்கி கூட நம்ம செடிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வரலாங்க. இப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம செடிகளில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி முட்டை ஓடுகளை இப்படி பயன்படுத்தினதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி பாட்டிங் மிக்ஸுக்கு வந்து பயன்படுத்தியிருப்போம்ல மணல், அதை வச்சு நம்ம வந்து முட்டை ஓடுகளை வந்து நிறச்சிருங்க. அப்போ தான் நமக்கு வந்து வேகமாக அந்த முட்டை ஓடுகள் வந்து மக்கும். மக்கினதுக்கு பிறகு மட்டுமே நம்ம செடிகளின் வேர்பகுதிகளுக்கு வந்து நல்ல உரங்களாக போய் சேரும். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் செடிகளில் நல்ல பூக்கள், அதுவும் வந்து பெரிய பெரிய பூக்களாக பூக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.